சுற்றிலும் இருக்கிறவங்க கை தட்டுவாங்க. இந்த வயசில் இதெல்லாம் அனுபவிக்கணும், யாருக்கு கிடைக்கும் இந்த மாதிரி, யாருக்கு கிடைக்கும்? சுற்றில உள்ளவங்க சொல்லுவாங்க, நாளைக்கு நீங்கள் தனிமையில் கண்ணீர் வடிக்கும் போது ஒருவரும் வரமாட்டார்கள், ஒருவரும் வரமாட்டாங்க. நீங்க நாளைக்கு தனிமையில வேதனைப்படும் போது ஒருவர் வரமாட்டார்கள். எத்தனையோ பேர் சரியான வயதுல சரியான தீர்மானம் எடுக்காம சின்ன வயதில் அவசியமில்லாத காரியத்துக்கு இடம் கொடுத்ததுனால பிற்காலத்தில் வந்து கண்ணீர் விட்டு கொண்டு நிற்கிறாங்க. அங்கள் என் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது, என்னுடைய எதிர்காலம் இப்படி ஆகிவிட்டது, நான் இப்படி நினைக்கவில்லை. நீங்கள் எடுத்த தீர்மானம் அது தோல்வியிலே ஆசீர்வாதம் இல்லாமல் போகனா, தேவன் ஏற்ற வேளையிலே உங்களுக்கான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். பொறுமையோடு காத்திருங்கள். இப்போ நீங்க முன்னேறி செல்லுங்க. தேவன் இந்த சூழ்நிலையிலும் உங்களை பரிசுத்தமாய் காத்து கொள்ள முடியும். பயப்படாதிருங்க, கர்த்தராலே முடியும், அவரால் உங்களை பாதுகாக்க முடியும்.